காதல் காதல் எங்கேயும் காதல் வாங்க தைரியமா. பயப்படாம எப்படி இருக்க முடியும், உனக்குதான் மாமா வீடு. ஆனா உன் மாமா என்னை மாமியார் வீடு கடுப்பினால அனுப்பிடுவான். அங்க பாரு வெண்ணிலா. வாருப்பா. என்ன என்ன விஷயம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அக்கா? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? யார் உன்ன உள்ள விட்டது? யார் கேட்டு உள்ள வந்த? வெளியே போ. என்னங்க இருங்க, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேச கூடாது. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அதுதான் நானும் கேட்க வந்தேன். நீ எதுக்கு அவகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? வெளியே போக சொல்லு முதல்ல. முத்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. வீட்டுக்கு வந்தவங்க விரோதியாவே இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு என்னன்னு கேட்கணும். அது விரோதிக்கு வேணா பொருந்தும், துரோகிக்கு நம்பிக்கை துரோகிக்கு எல்லாம் பொருந்தாது. அவளை வெளியே அனுப்பு முதல்ல. சரி நான் அனுப்புறேன், நீங்க உள்ள போங்க. அனுப்புன்னு சொல்றேன், என்ன உள்ள போன்னு சொல்றேன்? ஏய் வெளிய போடா. மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. மாமா நோமான்னு அடிச்சு பல்ல பேத்துருவேன். வெளிய போ. முத்து நீங்க உள்ள போங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்புறேன். உள்ள போங்க. இப்ப நீ என்கிட்ட அறம் வாங்க போற, நீ மரியாதை உள்ள போ. ஏய் சொல்லிட்டே இருக்கேன்ல, வெளிய போடா. சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் நின்னுகிட்டே இருக்கேன் பாரு. ரூபா வா போகலாம். இப்ப நீயா போறியா, நான் அரவிச்சு அனுப்பவா? முத்து மாமா. ப்ரோ நீ என்கிட்ட வா ப்ரோ, அவகிட்ட எல்லாம் நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். வாங்கம்மா. என்ன விஷயமா வந்தீங்க? சேலை எடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ப்ரோ அவளை வெளிய அனுப்பு ப்ரோ. சுலோச்சனாக்கா. மாமா இப்போ ஒரு அக்கா வருவாங்கம்மா, அவங்கள சேலையெல்லாம் காட்ட சொல்றேன், வேணுங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. தம்பி கூப்பிட்டீங்களா? அக்கா இவங்களுக்கு கொஞ்சம் சேலை காட்டுங்க. ஆட்டமியா. ரெண்டு பேரும் உட்காருங்க, சேலை எடுத்துட்டு வருவாங்க, பிடிச்சிருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. மாமா சேலை எடுக்கிற சாக்குல உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். வெண்ணிலா. மாமா சொல்லுங்க. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமாமா? கொண்டு வரேன் மாமா. சரி என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். ரூபா என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வெண்ணிலா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா வீட்டுல எல்லாரும் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்களா? சரி டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் வேண்டாம்னா தண்ணி மட்டுமா அது கொண்டு வரட்டுமா? இல்ல ஒண்ணு வேண்டாம், நான் சேலையை பார்த்து வாங்கிட்டு கிளம்புறேன். சரி அப்போ உட்காருங்க, சேலை கொண்டு வருவாங்க பாருங்க. சேலை வந்துருச்சு, உட்காந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ரூபா இதை பார்த்துக்கிட்டு இரு, நான் என்ன எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ரூபா நான் தான் சொன்னேன்ல அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம தான் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ரூபா, நீ பண்ணின வேலையையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப கருப்பை மட்டும் வரலன்னா முத்து கண்டிப்பா என்னை அடிச்சிருந்திருப்பான். சும்மா அடி வாங்குறதுக்கு பயந்துகிட்டே இருக்காதீங்க. இது அவங்கிட்ட வாங்கி பாரு அப்ப தெரியும். சும்மா இருங்க, முத்து மாமா கிட்ட அடி வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கருப்பை மாமா பேசாம போறாரு, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா போ, சரி சேலைய பாரு, வாங்கிட்டு சட்டு கிளம்புவோம். வாங்க உட்காருங்க, நீங்களும் பாருங்க. ஏடு அந்த மஞ்சள் கலர் ரெட்டு ரூபா, அது நல்லா இருக்கு. அந்த பக்கம் ஒரு கிரீன் இருக்கு பாரு, அதுவும் நல்லா இருக்கு. அந்த ரெட்டும் நல்லா இருக்கு. ஏடு இது எல்லாமே கோரா காட்டன், கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது என்ன காட்டனோ எனக்கு தெரியாது, நீ பாத்து எடு. அடே தாய், இப்ப ரூபாவும் ரூபா வீட்டுக்காரரும் வந்ததுக்கு நீ எதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்க? இல்லதே கொழுந்தனார் வேற வீட்ல இருக்காரு, அடிச்சிட்டாருனா? அவங்க அண்ணனும் வீட்ல தான் இருக்கான், பாத்துக்கிடுவான். நீ போ உள்ள போ. வாங்கதே என்னடு போய் பாப்போம், நான் மட்டும் போய் நின்னா வைவாரே உங்க பிள்ளை. அடடாடாடாடா அவன் பாத்துக்கிடுவான் தாய், நீ உள்ள போ. என்ன
குழந்தை வந்துட்டீங்களா? நல்ல வேலை, வாங்க இங்க வந்து உட்காருங்க. வாங்க, எங்க வந்து மைனி உட்காரணும்? இங்க உட்காருங்க. வாங்க, எதுக்கு? ஒண்ணுமில்ல, வாங்களே உட்காருங்களே. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? மைனி பயப்படாதீங்க, நான் யாரையும் அடிக்கல. இல்ல குழந்தனாரே, அது சரி உட்காருங்க. வாங்க, பயப்படாதீங்க மைனி, அடிக்கல, நீங்க ரிலாக்ஸா இருங்க. சரி. அம்மா, ரூபா எதுக்கு வந்திருக்காளா? சாரி வாங்குறதுக்கு வந்திருக்காளா மைனி? ஆனா எல்லாம் போய் அப்படியே வந்து ஒட்டிக்கலாம்னு பாக்குறா. குழந்தனாரே, நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. கோவப்படாம அப்புறம் என்ன மைனி பண்றது? எப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கான்னு பாத்தீங்களா? இல்ல இல்ல ரூபா, சுப்பிரமணிய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மள ஏமாத்திட்டு போய் கட்டிக்கிடல. சுப்பிரமணியத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னு அவங்க அம்மா வேற மாப்பிளைக்கு ஏற்பாடு பண்ணதுனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவ சைட்ல இருந்தும் நம்ம பாக்கணும், அதுக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட சொல்லல. நீங்க கோவப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிடாதீங்கன்னு சொல்ல வரேன் பிளீஸ். நம்ம எல்லா பக்கத்து நியாயத்தையும் பாக்கணும்ல. இதுல என்னமே நீ நியாயம் இருக்குன்னு சொல்ல வரீங்க? அவ நம்மள ஏமாத்திட்டு போயிருக்கா. இல்ல குழந்தனாரே, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அவங்க இடத்துல இருந்தும் நம்ம கொஞ்சம் பாக்கணும். இந்த விஷயத்திலயும் நீங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கோவம் எல்லாம் குறைஞ்சிரும். மைனி, நீங்க என்ன எப்படி யோசிக்க சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்ப ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், நீங்க ரிலாக்ஸா இருங்க. இப்பதான் மீட்டிங் வேற அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே மைனி. ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க என்ன? ஓகே. எப்பாடா இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? ஆமாதே. சரி, இனிமேலாவது அமைதியா இருப்பியா? நான் அமைதியா தானே இருக்கேன். யாத்தே, அவனுக்கும் பெருசா துள்ளி குதிச்சுக்கிட்டு வார நீ. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கமலி அண்ணா, வீர அண்ணா எங்க? மரியா மேடம் வந்தாங்கல்ல? ஆமா. அவங்கள பாப்பாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். பாப்பாக்கா வீட்டு பால் காய்ச்சினதுக்கு டியூட் லீவ் போட்டுட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா, அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் பெருசா சண்டை வரும்னு பாத்தேன். நானே என் குழந்தைனாரு எங்க சண்டை போட்டு அவங்கள அடிச்சிருவாரோன்னு படப்படன்னு இருந்தேன். உங்களுக்கு சண்டை கேக்குதாக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். வாங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்ல. ஆனா அந்த ரூபாவும் சரியான ஆளு, அண்ணாத்த வீட்டுல இருக்கிற நேரமா பார்த்து வந்திருக்கா. அண்ணாத்த மட்டும் வீட்டுல இல்லாம இருந்திருக்கணும், இன்னைக்கு செம்ம ஃபைட் நடந்திருக்கும். ஆமா, ஒரு அடிதடி, ஒரு வெட்டு, ஒரு குத்து, சே மிஸ் ஆயி போச்சு. என்ன பேச்சு பேசுறாங்கன்னு? அடே, உனக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, போ போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போ. சரிங்க. யாத்தே, இந்த சின்னவனை கூட சமாளிச்சிடலாம் போல, இவளை சமாளிக்க முடியல. அவன் என்னமோ பண்ணிடுவானோ என்னமோன்ட்டு அவனுக்கு முன்னாடி முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கான். ஏம்மா, எனக்கு ஒரு யோசனை. என்னையா? இல்ல, என் டியூட்டி ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சு மலர் மேடத்துக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்ப டியூட்டி எப்பப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருல, மறுபடியும் போய் மலர் மேடம் தலையை கொடுத்தாங்கன்னா இன்னொரு அடி டியூட்டி அடிச்சாருன்னா மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துரும்ல. என்ன யோசிச்சுக்கிட்டு போயாச்சு. நிஜமாவே சாரி வாங்க தான் வந்தாளா, இல்ல ப்ரோ கிட்ட எதுவும் பேசினாளா? இல்ல, சாரி வாங்க தான் வந்திருந்தாங்க. மாமா கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க, ஆனா மாமா சாரி வாங்க வர்றவங்க கிட்ட என்ன பேசணுமோ அப்படிதான் பேசிட்டு உள்ள போயிட்டாங்க. நீ? நானும் தான் பர்சனலா எதுவுமே பேசல, சாரி வாங்க வந்தவங்க கிட்ட என்ன பேசணுமோ அப்படிதான் பேசினேன். அன்னைக்கு அவனை சும்மா விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. பாரு, இன்னைக்கு ரெண்டு பேரும் வீடு தேடி வந்துட்டாங்க. இன்னைக்காவது அவனை காலை ஒடிச்சு அனுப்பி வச்சிருந்துருக்கணும். இப்ப பாரு, இன்னொரு தடவை மறுபடியும் வருவான். எனக்கு இல்ல ப்ரோக்கு,
பாரு ப்ரோ முகம் எப்படி வாடி போகுது அவளை பார்த்ததுமே. அன்னைக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் ப்ரோக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாருன்னு பார்த்தே இல்லை வெண்ணிலா. இங்க பாருங்க, எதையும் ஒரே கோணத்துல பாக்காதீங்க. ஏய் இரு இரு, இதேதான் இப்ப மைனியும் சொன்னாங்க, ஏன் அப்படியே சொல்றீங்க? அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை எம்ப்ரோ எம்ப்ரோன்னு சொல்றீங்களே, உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா? என்ன வெண்ணிலா என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மாமாவுக்கு? இதுக்கெல்லாம் அவர் இடிஞ்சு போய் உட்காருவாரா? நீ என்ன சொல்ல வர? சின்ன வயசுல இருந்து மாமா பார்க்காத பிரச்சனையா இப்ப புதுசா அவருக்கு வரப்போகுது? இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல நடக்கல மைனி. ஆமா. அப்ப இது என்ன புதுசா அவருக்கு? இந்த விஷயத்துக்காக இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு அவர் என்ன சின்ன பிள்ளையா? ஆமா. அப்புறம் ஏன் ப்ரோ அப்படி இருந்தாரு? இரு இரு, நீ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அன்னைக்கு நீ தானே என் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா? நீ எனக்கு பெருசா பட்டது, அதனாலதான் அப்படி நடந்தேன். பேபி ஏன் பேபி அப்படி? ஏன்னா உங்களை எதிர்த்துக்கிட்டு உங்களை ஜெயிக்கிறத விட உங்களுக்கு அடங்கி போய் உங்களை ஜெயிக்க வைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பேபி உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? ஏன் பேச தெரியாது? சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்ப இப்படி நடந்துகிட்டதே உங்களுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸா இருக்கே. எத்தனை வருஷமா மாமா உங்ககிட்ட அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு, அதை நீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு யோசிச்சிருக்கீங்களா? இல்லங்கறியா? கண்டிப்பா இல்ல. ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க முதல்ல இப்படி காச்சு மூச்சுன்னு கத்தி கோவப்படவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்ப பேசணுமோ அப்ப மட்டும்தான் பேசுவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க கோவப்பட்டு அவ்வளவு கத்து கத்துனீங்கல்ல, அதனால ரூபாவுக்கும் ரூபா வீட்டுக்காரருக்கும் ஏதாவது நட்டம் வந்ததா? உங்களுக்குதான் தேவையில்லாம பிரஷர் எகிறி இருக்கும். இல்ல, அவங்கள பார்த்ததும் ப்ரோ டென்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு. அங்கதான் உங்க ஸ்மார்ட்னஸ் காட்டுங்கன்னு சொல்றேன். எங்க எங்க காட்டணும்? அன்னைக்கு ரூபா விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு காச்சு முச்சுன்னு கத்தி சண்டை போட்டு அடிச்சு ஒரே ரகல பண்ணி கடைசியா மதுரைக்கு வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்பி போற வழியிலயும் அதை பத்தியே பேசிக்கிட்டே போய் திடீர்னு உங்க அத்தை வந்து மாமாவை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு திரும்பி வந்தீங்களே. ஆமா, ப்ரோவை தனியா விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த குண்டு பூஷணிக்க வந்து ப்ரோவை ஏதாவது திட்டிருச்சுன்னா? ஏற்கனவே அது அப்படித்தான் பேசும். ப்ரோ பாவம்ல, அதான் வந்தேன். நம்ம வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? கரெக்டா அந்த குண்டு பூஷணிக்க ப்ரோவை திட்ட போனது நம்ம வந்து காப்பாத்திட்டோம். 12th முடிச்சதும் உங்க அப்பாவுக்கு தெரியாம மாமா அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்க அப்பா வச்சிருந்த பணத்தையும் சேர்த்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஃபிளைட் ஏத்தி அனுப்புனாரே, டாடா காட்டிட்டு அழகாக ஃபிளைட்ல பறந்து போனீங்கல்ல, அப்போ மாமா தனியே நின்னாரே, அப்ப யார் வந்து காப்பாத்தினாங்க மாமாவை? வெண்ணிலா சொல்லுங்க, யார் வந்து காப்பாத்துனாங்க? பேபி நீ என்ன சொல்ல வர? அந்த நேரத்துல மாமா தனியா தானே நின்னாரு, ஊருக்கு போயிட்டு உங்க அப்பா வந்தப்போ விவரமெல்லாம் தெரிஞ்சு பெரியப்பாவையும் இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மாமாவையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. வெளியே போக சொன்ன அப்பா கிட்டயே வேலை பார்த்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அது வரைக்கும் அவரு கூட யாரு இருந்தாங்க? யாரும் இல்ல பேபி, ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும். தெரியும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னமும் உங்க அண்ணனை பத்தி உங்களாலேயே புரிஞ்சுக்கிட முடியல. இல்ல நீ சுத்தி விளைச்சு ஏதோ சொல்ல வர்ற, ஆனா என்ன சொல்ல வர்றங்கறதுதான் எனக்கு புரியல. அதுக்குதான் சொன்னேன் உங்க ஸ்மார்ட்னஸ் தேவையில்லாத விஷயத்துல காட்டாதீங்க, குடும்பத்துல காட்டுங்கன்னு.
இல்ல பேபி, நீ டைரக்டா சொல்லு, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. நீங்க ஸ்மார்ட்டா இல்லையா? ஸ்மார்ட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் பேபி ஸ்மார்ட் தான், வெரி வெரி ஸ்மார்ட். அதான் சொன்னனே, அந்த ஸ்மார்ட்னஸ் குடும்பத்துல காட்டணும்னு. அப்படி காட்டி நான் என்ன சொல்ல வர்றேங்கறத கண்டுபிடிங்க. பேபி நீயே சொல்லிரு. அப்ப நீங்க ஸ்மார்ட் இல்லையா? ஸ்மார்ட் தான். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். சொல்லி நான் ஸ்மார்ட் தான்னு ப்ரூவ் பண்றேன். சரி சரி. ஆமா, இன்னைக்கு குமார் ப்ரோக்கு பொண்ணு பார்க்க போனீங்க. ஆக்சுவலா அப்பதான் நீ சாரி கட்டிட்டு போயிருக்கணும். ஆனா அப்பெல்லாம் நீ சுடிதார் போட்டுட்டு போயிட்டு இப்ப வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் சாரியை கட்டிட்டு சுத்தி சுத்தி வர. அவ்வளவுதான் பேபியோட ஸ்மார்ட்னஸா? ஏன் பேபி? நான் சாரி கட்டினா யாருக்கு பிடிக்கும்? எனக்கு. குமார் அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க போனப்போ நீங்க கூட வந்தீங்களா இல்ல இப்ப வீட்டுல நீங்க இருக்கீங்களா? ஏய், அப்போ நீ எனக்காக தான் சாரி கட்டி இருக்கியா? நான் அப்புறம் வேற யாருக்காக என்னமும் பண்ண போறேன்? அண்ணா பேபி, நான் வந்து சொல்லவா? சொல்லலாமே. நீ இருக்கியே, நீ என்ன? நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உங்களை நான் அப்படியே ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாத்தி உன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க. அச்சச்சோ, அப்படியா? ஆமா பாரு, அங்க நின்னுட்டு இருந்தேன், இழுத்து இழுத்து உன் பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேன். ஆனாலும் இந்த முத்துக்கால நான் இழுக்கிறேன்னு தெரிஞ்சுதானே வர்றாரு? ஆமா ஆமா, வர்றாரு. வந்துட்டாரா முழுசா? வரமாட்டாரு. அச்சச்சோ, வரமாட்டாரா? வரவே மாட்டாரு. காது தெரிந்த காலை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, கரைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டியதை கட்டி வைத்த பகிலே என்னில் நீ. கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம்டா கண்ணா. வந்தன்னா அப்புறம் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, வீட்டுக்குள்ளயும் வரமாட்டாரு. அவர் அப்படித்தான்டா, வீட்டுக்குள்ள வரமாட்டாரு, வெளியவேதான் நின்னு பேசுவாரு. சண்டை போட்டீங்களா? ஆமா சண்டை தான், ஆனா நான் இல்ல, பாட்டி. பாட்டியா? பாட்டி பண்ணுவாங்க பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க, செத்த நேரம் உட்காரலாம்ல? நானும் வந்துருவாரு வந்துருவாருன்னு பாத்துக்கிட்டு தான் நின்னுகிட்டே இருக்கேன். இன்னும் ஆள காணோம். முதல்ல இன்னைக்கு செக்கப்புக்கு போற நாளேன்னு தெரியுமா வெற்றி சாருக்கு? அவர் தான் கண்ணா, இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும் ரெடியாருன்னு சொன்னாரு. நம்ம காலையில ஐசக்கா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, நாங்க போயிருந்தோம்ல, அப்பதான் கால் பண்ணாரு. சரி வரட்டும் வரட்டும். ஏங்கா உங்களுக்கு சார் லேட்டா வர்றாருன்னு கோபமே வராதா? கோபம் வராதாவா? நானே இப்பதான் கோவப்படாம இருக்கேன். இதுக்கு முன்னாடியில அவர் லேட்டா வந்தன்னா எப்படி கோவப்படுவேன் தெரியுமா? அப்படினா இப்ப இருக்க கோவப்பட்டு காமிங்க. அச்சச்சோ எதுக்கு, இப்பதான் நானே ஒழுங்கா இருக்கேன். சும்மா சும்மா போய் கோவம். போய் கோவமா? போலீஸ்காரர்ல கண்டுபிடிச்சிருவாரு. இங்க வாங்களே. என்னடா எனக்கு வேலை தலைக்கு மேல கிடக்கு. ஸ்டேஷன்ல வேற ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு, எஸ்பி ஆபீஸ்க்கு வேற போகணும். உன்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போய் திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டாமா அப்படிம்பாரு. ஆமா கண்ணா, நீங்க வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா வச்சிருக்கீங்கல்ல, அதனால அவர் உங்களை வைய மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தடவை கோவப்பட்டுட்டே பாருங்களே. ஆக மொத்தத்துல நீ இன்னைக்கு வம்பல மாட்டி விட பாக்குற. எனக்காக? உனக்காகவா? உனக்காக என்ன செஞ்சிடலாம், கண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்யலாமே. என்ன என்ன கண்ணனுக்காக என்ன செய்ய போற? வந்துட்டாரு. மதி
வெற்றி நீங்க வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அம்மாவை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன்ல. மதி மதி, எவ்வளவு வேலை இருந்தாலும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா, அதனாலதான் வேலையெல்லாம் போட்டு போட்டு ஓடி வந்தேன். ஆமா, நீங்களும் உங்க வேலையும். சே, ஏன்டா அந்த போலீஸ்காரரை கட்டிக்கிட்டோன்னு இருக்கு. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இப்ப பாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு கூட கூட்டிட்டு போறதுக்கு முடியல. மதி சாரிமா, இன்னமே சீக்கிரமா வந்துடுறேன். ஆமா போங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு உங்களை பார்த்தல எரிச்சலா வருது. வெற்றி போங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறேன், போங்க அங்கிட்டு. கொஞ்சம் என்னடா கண்ணா, எல்லாம் ஒன்னாலதான். மதி இதுக்கெல்லாம் இல்லாதம்மா, நான் இனிமே கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன். வெற்றி, அது இல்ல வெற்றி. அச்சோ மதி, அல்லாத மதி. காவல் காப்பவன் வெற்றி அழாத மதி, இந்த நேரத்துல நீ அழக்கூடாதுமா, அழாத ப்ளீஸ். இல்ல இல்ல, சாரி வெற்றி. அப்புறம் என்னம்மா? அது இல்ல, நான் உங்க மேல கோபமே படல. கோபமே படலையா? சும்மா நடிச்சேன். அச்சோ, நடிச்சத நான் நம்பிட்டேனா? வெற்றி, நீங்க நிஜமாவே போலீஸ் தானா? அச்சோ, தெரியாம போஸ்டிங் கொடுத்துட்டாங்களோ? போங்க. மதி, அப்ப நிஜமாவே கோவம் இல்லையா? என்ன பண்ணாலும் அது நன்மையில தான் முடியும். அப்படியா? இங்கிலீஷ் மீடியம்ல சேர்த்து விட்டாலும் சேர்த்து விட்டோம், ஒரே இங்கிலீஷ் தான். ஆமாடா கண்ணா. சரி, நீ செக்அப்புக்கு வர்றியா ஹாஸ்பிட்டலுக்கு? நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க, நான் பாட்டிக்கு துணைக்கு வீட்ல இருக்கேன். பாவம், அவங்க ஒத்தையில இருக்காங்க, வள்ளி மாமா வேற வேலைக்கு போயிட்டாரு. ஆமாடா பெரிய மனுஷா, அது வேற இருக்கோ. சரி, அப்ப பாட்டிக்கு துணைக்கு இருக்கியா? ஓகே. என்ன வெற்றி, போலாமா? மதி, நிஜமாவே உனக்கு கோவம் இல்லையிலமா? இல்ல வெற்றி, முன்னாடி எல்லாம் உங்ககிட்ட கோவப்பட்டு கோவப்பட்டு உங்களை திட்டிக்கிட்டே இருந்தது வளர்மதி, இப்ப இருக்கிறது வெற்றி மதி. அடா அடா அடா. சரி, இன்னைக்கு ஐஸ்வர்யா பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு தெரியாத மாதிரியே கேட்காதீங்க வெற்றி. உங்களுக்கு தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுவாங்களா என்ன? சரி வா, போலாம். சரி கண்ணா, பாட்டியையும் வீடையும் பத்திரமா பாத்துக்கோ. ரெண்டு பேர் தானடா இருக்கோம். இப்பதான் நான் வளர்மதி இல்ல வெற்றிமதியின டயலாக் எல்லாம் பேசுனீங்க, அதுக்குள்ள பாருங்க, நீங்க மூணு பேருக்கா குட்டி பாப்பாவையும் சேர்த்து. ஆமாடா ஆமாடா வெற்றி, கிளம்பிடுவோம் வெற்றி. சரிம்மா, உனக்கு நல்ல பொழுது போகுது கண்ணன் கூட. ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு இவனை கூட்டிட்டு போங்க வெற்றி. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், இப்ப வா போகலாம். ராமே திரவந்தே ராஜா வந்தே திரவந்தே பிரஹஸ்த.
பால் நல்ல பொங்கிருச்சுடா குமாரு. அது சரி, பால காய்ச்சினது எங்க அக்கா இல்ல, பொங்காம இருக்குமா? உங்க பேச்சுக்கு பயந்தே அது பொங்கிடுறது. அப்படியா? உன்னைய விட வாய் கொஞ்சம் கம்மிதான் எனக்கு. சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாலை டம்ளர்ல ஊத்தி கொடுங்க, கொண்டு கொடுத்துட்டு வரேன். 4 மணிக்கு பால் காய்ச்சணும், 4 மணிக்கு பால் காய்ச்சணும்ன்ட்டு விடிய விடிய என்னை தூங்க விடலடா. இன்னும் ஆளுங்க யார் வந்திருக்காங்கன்ட்டு இப்ப கொண்டே கொடுக்க போறேன். பேசாம நில்லு, வரட்டும், வர வர கொடுத்துக்கிடுவோம். என்னக்கா, கருப்பன் இருக்கான், முத்து இருக்கான், சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஊத்தி கொடுங்க. சரி, ஊத்தி தாரேன். முதல்ல சாமிக்கு கொண்டு போய் வை, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடு. என்ன? ஆட்டும் ஆட்டும். வெற்றி வந்துட்டானாடா? ஆண்டவே, சிஸ்டரை கூட்டிட்டு அங்க இருந்து வர்றான்ல, அதனால கொஞ்சம் வெளிச்சம் வர விட்டு வரேன்டான்னா. சரி சரி, வரட்டும் வரட்டும். ஆமா, வயிற்று பிள்ளை காரி, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. நம்ம அண்ணா இங்கினக்குள்ள இருக்கிறதுனால நைட்டே இங்க வந்து படுத்துக்கிட்டோம். அங்க இருந்து வர்றதுனா கொஞ்சம் சிரமந்தேன். வரட்டும் வரட்டும், பதறாம வரட்டும். அவன் நைட் 1 மணி வரைக்கும் இங்க தானே இருந்தான், அதுக்கப்புறம் தான் போலாம். நான் 12 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன்டா. ஆமா, பூவை கட்டுறேன், மருதாணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில மருதாணியை வச்சுட்டு பூவை கட்டல. இப்ப வீரா கிட்ட எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்து கட்டின பூ வாங்கியிருக்கேன் நானு. சரிடா சரிடா, ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு கட்டின பூ என்ன விலை விற்குது தெரியுமா? ஏண்டா, உனக்காக விடிய விடிய முழிச்சு இப்படி பால காய்ச்சி கொடுத்துருக்கேன், அக்காவுக்கு கொஞ்சம் போல கட்டின பூ வாங்கி கொடுக்க மாட்டேயா? ஆமா, நல்லா பேசுங்க. ஆமா, பேசத்தேன் செய்வேன். ஏண்டா, ஒரு சேலையாவது நல்ல சேலையா எடுத்து கொடுத்துருக்கியாடா? என்ன சேலடா இது, எவ்வளவுடா இது? 1500 ரூபா. ஆமா, 1500 ரூபாவா? நான்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னா 15,000 ரூபாய்க்கு குறைஞ்சு பட்டுப்படவை கட்டுனதே கிடையாதுடா. அப்படிப்பட்ட பாப்பாவை போய் ஒரு ஃபங்க்ஷன் அதுவுமா 1500 ரூபா சேலையே கட்ட வச்சுட்டேன். ஆ சரி, பால் காய்ச்சுக்கு மொய் எவ்வளவு எழுத போறீங்க? ஏண்டா சொல்லுங்க, எவ்வளவு எழுத போறீங்க? போனா போகுது, தம்பிக்காரனா போயிட்டானேன்னு 10,000 ரூபா எழுதுவோன்னு மச்சான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 10,000 ரூபாயோட 1,500 ரூபா சேர்த்து 11,500 ரூபாய் எழுதிருங்க. ஏன்? அதான் சேலை பிடிக்கல, அப்புறம் என்ன, காசு திருப்பி கொடுத்துருங்க. இன்னைக்கு உன் வீட்டு பால் காய்ச்சின்னு பாக்குறேன், மரியாதையே ஓடி போயிரு, ஓடு. என்னக்கா? உன் மாமனார்கிட்ட காட்டின படத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத, ஒழுங்கா ஓடி போயிரு. சேட்ட. போடா. சரி சரி, பால டம்ளர்ல ஊத்தி எல்லாருக்கும் கொடுங்க. ஆளு மண்டையும் பாரு. பாப்பாக்கா. சிலோ வா. இவ்வளவு வெள்ளன வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஆமா, நீங்க பெசாலா வந்து கூப்பிட்டு நான் வராம இருப்பனா? சேலை நல்லா இருக்கேக்கா. நல்லா இருக்குல்ல, என் தம்பி குமார் தான் எடுத்து கொடுத்தான், 1,500 ரூபா. நல்லா வலு வலுன்னு இருக்கேக்கா. ஆமாம்ல, கெட்ட கெட்ட இடுப்புல ஏன் நிக்கல தெரியுமா? சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சேம் சாரி. எல்லாருக்கும்னா யார் யாருக்கும்? எனக்கு, எங்க மலருக்கு, வெண்ணிலாவுக்கு, வளர்மதிக்கு, எங்க அம்மாவுக்கு வேற சேலை, எங்கள் 4 பேருக்கு மட்டும் இந்த சேலை. இது வலு வலுன்னு இருக்குல்ல, எங்க அம்மாக்கெல்லாம் இடுப்புல நிக்காது, அதனால. அட பரவாயில்லையே. அப்புறம் என் தம்பி வீட்டு பால் காய்ச்சுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரலக்கா, மொய் தான் எழுத போறேன். மொய் தான் எழுத போறியா? சரி சரி எழுது. எவ்வளவு எழுத போற? 101. அதுக்கு குறைச்சலா எழுதுனா நமக்கும் மரியாதை இருக்காதுல்ல? ஆமா ஆமா, மரியாதையா இருக்காது. சரி போ, போய் சாமியை கும்பிட்டுட்டு முன்னாடி போய் உக்காரு, நான் அந்த பாலை ஊத்தி எழுதிட்டு வரேன். ஆ ஆட்டும்க்கா. சிஸ்டர், எனக்காக நீங்க வர்றவங்களெல்லாம் வாங்கன்னு கேக்குறதுக்காக இங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க வேணா கொஞ்ச நேரம் உள்ள போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் என்ன வேலை இருக்கு, சும்மா இங்கே நிக்கிறேன். வாங்க சார், வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போலாம், சாமியை கும்பிட்டு பாலை குடிக்கலாம். வாங்க அம்மா, வாங்க வாங்கம்மா. நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன்.
நல்லா இருக்கணும்க்கா, அதுதான் வேணும். சரி வாங்க, உள்ள வாங்க. ஆ வாரே வாரே. வாய்ஸு உள்ள வா, சாமி கும்பிடலாம். போங்க வரேன். ம், சரி வா. ஐசு, என் மேல எதுவும் கோவமா? கோவமா? கொலை வெறியில இருக்கேன். ஏன் ஐசு? அப்புறம் அன்னைக்கு இவரு கூட பொண்ணு பார்க்க வந்துட்டு மாப்பிள்ளைக்கு தங்கச்சி மாதிரியே தான் பிஹேவ் பண்ண. நான் உன் ஃப்ரெண்டு தானல, பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கணும்னு உனக்கு தோணவே இல்லை பத்தியா? அட ஐசு, நீ எங்க வீட்டுக்கு வர போற? அதனாலதான் நான் குமாரண்ணா கூட வந்தேன். இதுவே வேற யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தா நான் ஓ சைடுல தான் நின்றுருந்திருப்பேன். ஆமா நின்றுருந்திருப்பேன். ஆமா நின்றுருந்திருப்ப. சரி சரி, ஆனா அன்னைக்கு இவர் என்ன பேச்சு பேசினாருன்னு பாத்தியா? ஒரு வார்த்தை நீ எதிர்த்து பேசல இல்லல்ல, அவரை அவர் பேசுனது தப்புன்னு சொல்லல இல்லல்ல? நான் சொல்ல தானே ஐசு செஞ்சேன். ஆமா சொன்னேன் மலரு, ஆனாலும் எங்க அப்பா கொடுக்கற சீர்வரிசை எதையுமே இவர் வேண்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எப்படி பேசுறாரு தெரியுமா? ஐசு, காயம்பட்ட புளி கொஞ்ச நாளைக்கு உரிமிக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத, போக போக சரியாயிரும். என்ன மலரு சொல்ற? அதையெல்லாம் உனக்கு அப்புறமா விளக்கமா சொல்றேன். நீ எங்க வீட்டுக்கு வரப்போற ஐசு, உன்னை நாங்க அப்படியே விட்டுருவோமா? புரியல. புரியலையா? உள்ள வந்து பாரு, புரியும். என்னது என்னது உள்ள வந்து பார்க்கணும்? நீ வா சொல்றேன்.